சென்னை அருகே வங்கக்கடலில் நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 5.1 பதிவான நிலநடுக்கத்தால் சென்னையில் நில அதிர்வு. சென்னையின் பல்வேறு இடங்களில் நில அதிர்வு உணரப்பட்டதால் பரபரப்பு. கட்டடங்கள் வீட்டில் உள்ள பொருட்கள் லேசாக அதிர்ந்ததால் மக்கள் அச்சம். தாம்பரம் நகராட்சியை மாநகராட்சியாக அறிவித்தது தமிழ்நாடு அரசு. பல்லாவரம், அனகாபுத்தூர், பம்மல், செம்பாக்கம் நகராட்சிகள் தாம்பரம் மாநகராட்சியில் இணைப்பு. காபூலில் மக்களை மீட்க சென்ற உக்ரைன் நாட்டு விமானம் கடத்தல். துப்பாக்கி முனையில் அடையாளம் தெரியாத கும்பல் கடத்தியதாக உக்ரைன் அமைச்சர் தகவல். ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கான மதிப்பூதியம் இருமடங்கு உயரும். 1000 ரூபாயில் இருந்து 2000 உயர்த்தப்பட்டு உள்ளதாக அரசு அறிவிப்பு. மெரினாவில் 39 கோடி ரூபாய் செலவில் கலைஞருக்கு நினைவிடம் அமைக்கப்படும். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதல் அறிவிப்பை வெளியிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கலைஞர் நினைவிடத்திற்கான மாதிரி புகைப்படம் வெளியீடு. சூரியன் வடிவிலான அலங்கார வளைவும் பிரம்மாண்ட பேனா சிலையும் இடம்பெறுகிறது. மெரினாவில் கலைஞருக்கு நினைவிடம் கட்டும் அறிவிப்புக்கு அதிமுக வரவேற்பு. வரலாற்றில் கலைஞரின் பெயர் நிலைத்து நிற்கும் என ஓ பன்னீர்செல்வம் புகழார். கோடநாடு கொலை வழக்கு தொடர்பாக ஓட்டுநர் கனகராஜ் சகோதரர் நேரில் ஆஜர். 1 மணி நேரத்திற்கு மேலாக கோத்தகிரி போலீசார் விசாரணை. பாஜக நிர்வாகிகள் மீதான பாலியல் புகார்களை விசாரிக்க குழு அமைப்பு. கே டி ராகவன் தொடர்பான பாலியல் வீடியோ வெளியான நிலையில் அண்ணாமலை நடவடிக்கை. ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் விரைவில் நடத்தப்படும். ஊரக வளர்ச்சித்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். பெங்களூரு புகழேந்தி தொடர்ந்த வழக்கில் ஆஜராவதில் இருந்து விலக்கு கோரிய மனு தள்ளுபடி. செப்டம்பர் 14 எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் நேரில் ஆஜராக சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. உத்தவ் தாக்கரேவை விமர்சித்த ஒன்றிய அமைச்சர் நாராயண் ராணேவை கண்டித்து மும்பையில் சிவசேனா போராட்டம். பாரதிய ஜனதா கட்சியினரும் போட்டி போராட்டத்தில் ஈடுபட்டதால் மோதல். போலீஸ் தடிகள். தமிழ்நாட்டில் சென்னை உட்பட 4 விமான நிலையங்கள் தனியார் வசமாகிறது. 491 கிலோமீட்டர் நீளமுள்ள தேசிய நெடுஞ்சாலைகளையும் குத்தகைக்கு விட ஒன்றிய அரசு முடிவு. சென்னையில் விமான நிலையம் மட்டுமின்றி ரயில் நிலையங்களும் தனியார் வசமாகிறது. உதகை மலை ரயிலையும் தனியாருக்கு குத்தகைக்கு விட ஒன்றிய அரசு நடவடிக்கை. புதுக்கோட்டையில் குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சையின் போது பெண் உயிரிழந்த விவகாரம். நீதி விசாரணை நடத்தக்கோரி உறவினர்கள் சாலை மறியல். இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு 25,467 பதிவு. இதுவரை 59 கோடி பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டு உள்ளதாக ஒன்றிய சுகாதாரத்துறை தகவல். செப்டம்பர் 1 முதல் திறக்கப்படும் கல்லூரிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. கொரோனா சிகிச்சை மையங்களாக மாற்றப்பட்டு உள்ள கல்லூரிகளில் ஆன்லைன் வகுப்புகளை தொடரும் என அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.